டாக்டர் உட்கார் தம்பி சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. சைக்கிள் ஓட்டும் போலாம் தலை சுத்து டாக்டர், என்ன அநியாயம்? சைக்கிள் ஓட்டும் போது வீடு தானே சுத்தணும், என்ன தலை சுத்தி? நல்லா வேலை செய்யறனு தெரியுதே. சரியா, பகல்ல என்ன வேலை செய்வ? பகல்ல பனிபூரி விற்கும், நைட்ல குல்ஃபி விற்கும். அந்த வேலை நல்லா செய்யும். நைட்டுக்கு மேல அன்னைக்குல என்ன பண்ணுவ? அது ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யுமோ அது நானும் செய்யும். அப்பா இனி சுரேஷ் வகுப்பு அடிச்சுட்டா அப்படின்னு அவன் அடையாளம் சொல்றா அப்படின்னு, அவனுக்கு வலது வாது இருக்காது அப்படின்னு, ஏன் அப்படி என் பைக்குள்ள இருக்குன்னு இருக்கான். வாடகை வீடு கட்டு போகும்போது சிரமம் நடக்கும். போனார் வீடை பார்த்தாரு, நாங்க வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஏதோ கடமுட கடமுடன் ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கே, எது எலி இருக்குமா? எலி எப்படியா இருக்கும்? எலி நல்லா அவன் சாரப்பாம்பு இடத்துல எலி எப்படியா இருக்கும் அப்படின்னு இருக்கேன். அது தெரிஞ்சு ஓடிய விட்டான். எலிக்கே பயந்துருக்கேன், பாம்பை கொண்டு வந்திருக்கான் எவ்வளவு நீளத்துல. ஏ மடப்பில பூனை பாலை குடிக்கதான் பாத்துக்கிட்டே இருக்க, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு பாத்துக்கிட்டேன். இந்த பழமொழியை நம்ம நிறைய நாள் பேசிட்டு இருக்கான், ஆனா அதுதான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அப்பாக்கள் பெருமையா பேசுற பாத்தீங்களா, என் மைய எவ்வளவு ஸ்பீடா சைக்கிள் ஓட்டினாலும் எதுலையும் மோத மாட்டானே. ஏன் ஸ்டாண்ட் போட்டு தானே ஓட்டுவேன், அது ஒரு பெருமையா? நம்ம என்னமோ சொல்ல போறாச்சு. தட்டி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேன், காலையில போயிறேன். வயசு பிள்ளையே குமரி பிள்ளை இருக்காதான்ப்பா, தங்க முடியாது. ஏன்னா வயசு பிள்ளை இடம் தர மாட்டாங்க. முதல்ல கேட்டுருவோம் சொல்லி அடுத்த விட்ட தட்டி, உங்க வீட்டுல வயசு பிள்ளையும் குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு. எதுக்கு இன்னைக்கு நைட் தங்குறதுக்கா அப்படின்னு இருக்கா? இப்படி கேட்டாலும் அடி வாங்குற